ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, தொழிலில் குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, எங்களுக்கு தொழில் நல்லா நடக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் பணம் தங்க மாட்டேக்கு, தொழிலில் வளர்ச்சி அடையணும் நாங்கள், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு என்ன கடவுளை கும்பிடணும், என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால், குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மூன்று விஷயங்கள் நடக்கும். குருவுடைய பார்வை, அதை குரு நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, குரு பார்வை வந்துருச்சா, குரு நோக்கம் வந்துருச்சா அப்படிம்பாங்க. இந்த குரு வந்தால் தொழில் விருத்தி ஏற்படும், வேலை உத்தியோகங்கள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் கிடைக்கும். அதாவது உத்தியோகக்காரகன், திருமணக்காரகன், புத்திரக்காரகன் அப்படின்னு குருவுக்கு பேர். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றவர் குரு. இந்த குரு பலமாகுவதற்கு நம்ம குரு வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், ஜீவசமாதிகள், ஜீவ முகூர்த்தங்கள், சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாம் செய்யும்போது குரு பலமாகுவார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு யந்திரம் வீட்டில் வைத்து பூஜை செய்யும்போது குருவுடைய சக்தி, அந்த குரு கிரகத்தினால் வரக்கூடிய பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் குரு யந்திரம் அப்படிங்கிறது வீட்டில் வைத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாம். ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு முறைகளில் ஒன்று இந்த குரு யந்திரம் வழிபாடு. சித்தர்கள், யோகிகள், மகான்கள் இந்த யந்திர வழிபாடை ரொம்ப பெரிதாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு கோயிலில் சிலை இருந்தால் அந்த சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யந்திரத்தினால தான் அந்த சிலைக்கே சக்தி கிடைக்கும். அப்படி சிறப்பு பெற்றது தான் இந்த யந்திரம். அதுவும் பூஜிக்கப்பட்ட அந்த யந்திரத்தை நாம் வீட்டில் வைத்து பூஜை செய்யும்போது அந்த சக்தி நமக்கு அளப்பரியதாக இருக்கும். அந்த வகையில் குரு யந்திரம் வீட்டில் வைத்து பூஜை செஞ்சாலோ அல்லது தொழில் வியாபார ஸ்தலங்களில், ஒருவேளை கடை வச்சுருக்குறோம், ஒரு வியாபாரம் பார்க்குறோம், இல்லை ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம், அப்படி ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களில், வியாபார ஸ்தலங்களில் இந்த குரு யந்திரம் வைத்தோம் அப்படின்னா பல மடங்கு சக்தி, அளப்பரிய சக்திகளை பெற முடியும். குருவின் பரிபூர்ண அனுகிரகம், கிருபா கடாட்சம் கிடைக்கும். அப்படி சிறப்பு கொண்ட இந்த குரு யந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சந்தனகுங்குமம் வச்சு பூ போட்டு குருவாக நினைத்த ஒரு குரு சிலையோ ஒரு குரு படமோ இருந்தால் எப்படி நம்ம பூஜை செய்வோமோ அது மாதிரி பூஜை செய்யணும். தொழில் ஸ்தானங்களில் படங்கள் வச்சுருந்தா அங்கே படங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம், அல்லது கல்லாப்பெட்டி பணம் வைக்கிற பெட்டியில் வச்சுக்கலாம், இல்லை வெளியே யாரும் பார்த்தா தெரிகிற மாதிரி நம்ம உட்கார இடத்துக்கு பின்னாடி குருவுடையதை வச்சுக்கலாம். வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது பீரோவில் பணம் வைக்கிற இடங்களிலோ நம்ம குரு யந்திரம் வைக்கலாம். வச்சோம்னா தனாகர்ஷண தன்மை ஏற்படும், இந்த குருவுடைய சக்தி அதிகமாகி நமக்கு பண வரவு அதிகமாகும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், தொழிலில் உள்ள எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், தொழிலில் இருக்கக்கூடிய மந்தநிலை, மனக்குழப்பங்கள், இதத்துக்கு அதில் போடுறது, அந்த பணத்துக்கு இதில் போடுறது, இப்படிங்கிற மனக்குழப்பங்கள் நீங்கி தொழில் வளர்ச்சி ஏற்படும், தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை குரு யந்திரம் தேவைப்படுது அப்படின்னா பூஜிக்கப்பட்டு உரியேற்றி சக்தி ஏற்றப்பட்ட அந்த குரு யந்திரம் எங்கிட்ட இருந்து கிடைக்கும். நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் அங்கே கொரியரில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அதை நீங்கள் வீட்டில் வாங்கியோ இல்லை வேலை செய்கிற இடங்களிலோ தொழில் நிறுவனங்களிலோ உத்தியோகஸ்தானங்களிலோ வைத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மற்றும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். இந்த குரு யந்திரம் தேவைப்பட்டால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நிறைய பேருக்கு யூடியூப் காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரு யந்திரம் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.